ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளவர் எம்போஸ்டு பீட்ஸ் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே எம்போஸ்டு ஃபில்லிங்க்க்கு நம்ம கீழே த்ரெட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு அதுக்கு பதிலாக வந்து ஸ்டோன் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் ஷேப்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை நான் இது வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கையில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்டோன் வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் கரெக்டான நமக்கு அக்யூரேட்டாக நல்லாவே எம்போஸ்டாக தெரியும் பட் என்கிட்ட வந்து இந்த ஸ்டோன் தான் இருந்தது ஸோ அதனால் இந்த ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோனை வந்து சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம வச்சுட்டு அந்த ஸ்டோனோட சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதே மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நாலு சுகர் பீடு நாலு நார்மல் அதாவது க்ரீன் கலர் பீடு எடுத்திருக்கேன் இப்போ அந்த சென்டரில் நான் பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன் கீழே இருக்கிற அந்த ஸ்டோனோட கீழ்ஸ் கீழே இருக்க அந்த ப்ளேஸில் நான் பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன் லாக் பண்ணுறேன் ஓகேங்களா லாக் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து பீடை லோட் பண்ணுறது வந்து மேலேருந்து அதாவது ஸ்டோனோட மேல் இருந்து நான் வந்து லோட் பண்ணும் ஸோ அதனால் த்ரெட்டை மட்டும் கொண்டு வந்து குட்டியாக லாக் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து நான் சுகர் பீடு ஸோ இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் என்னென்னா சென்ட்ரு பார்ட்டில் நம்ம வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம போகணும் ஒரு ஸ்டோனோட சென்ட்ரில் இருந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் ரெண்டு லைன் வரும் இந்த சைடில் ரெண்டு லைன் வரும் ஓகேங்களா நான் லாஸ்டில் வந்து கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் அந்த எத்தனை ஸ்டோனை எடுக்கணும் என் நீங்கள் வந்து நான் வந்து டபுள் கலராக எடுத்திருக்கேன் நீங்கள் சிங்கிள் கலரில் வெறும் சுகர் பீடை மட்டுமே வந்து நம்ம வச்சு போடுறதுனாலும் போடலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ஃபோர் ஃபோர் பீடு அதாவது சுகர் பீடு ஃபோர் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் பீடு ஃபோர் எடுத்திருக்கேன் இப்போ லாஸ்ட்டில் வரப்போ அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வர்றதுக்காக மேலே சுகர் பீடு மூணு அதே மாதிரி கிரீன் பீடு வந்து மூணு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் இந்த சைடு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே இருந்து ஒரு லாங் செயின் போட்டு குட்டியாக லாக் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து மேலே அதாவது ஸ்டோனுக்கு மேலே இருக்க இடத்துல நான் செயின் போட்டு கொண்டு போயிடுறேன் செயின் போட்டு ஒரு லாக் கண்டிப்பாக போடணும் போட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பீட்ஸ் லோட் பண்ணுறேன் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேம் இதே ப்ராசஸ் தான் இதில் மெயின் என்னென்னா நம்ம அந்த ஸ்டோனோட சென்ட்ரு பார்ட்டை டிவைட் பண்ணணும் சென்டரில் வந்து ஒரு அதாவது ஒரு அந்த லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் பீட் போட்டுவிட்டு சுகர் பீடோ இல்லை கலர் பீடோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்க சைடில் நம்ம வந்து கொண்டு வரணும் இப்போ ஒரு ஸ்டோனை வந்து நம்ம அதுக்கு மேலே பீடு கொடுத்து முடிக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நான் மூணு சுகர் பீடு கீழே வந்து மூணு க்ரீன் கலர் பீடு எடுத்திருக்கேன் இல்லை அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ள ஃப்ளவர் வந்து நமக்கு அந்த மாதிரி தானே வரும் ஸோ அது மாதிரி சென்டரில் எடுக்கிறது ஃபோர் ஃபோர் பீடு அதாவது நீங்கள் வந்து டபுள் கலராக எடுத்தீங்கன்னா ரெண்டு கலர்லேயும் ஃபோர் ஃபோர் பீடு எடுத்துக்கோங்க இல்லை சிங்கிள் கலராக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதுக்கு நீங்கள் என்ன போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு கொண்டு வரலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே ரெண்டு செயின் போட்டு நம்ம சென்ட்ரு பிளேஸ்க்கு கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் சென்ட்ரில் வர்றப்போ நீங்கள் இன்னுமே வந்து நமக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா சென்டரில் எட்டு பீடு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து அந்த சென்ட்ரு லைன் கொடுத்ததுக்கு இந்த சைடில் ரைட் சைடில் போடுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க செவன் பீடு அதாவது ஃபோர் பீடு வந்து சுகர் பீடு த்ரீ பீடு வந்து கலர் பீடு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இல்லை டோட்டலாகவே வந்து சென்டரில் வந்து மொத்தம் எட்டு பீடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏழு பீடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆறு பீடு இப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து நல்ல ஷேப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வரப்போ நான் சேம் அதே மாதிரி அதாவது சென்டரில் எட்டு பீடு எடுத்திருக்கேன் ரெண்டு சைடு அதாவது சென்ட்ரில் இருந்து ரைட் சைடு எட்டு பீடு லெஃப்ட் சைடு எட்டு பீ எட்டு பீடு தான் எடுத்திருக்கேன் அந்த கார்னரில் வர்ற ஸ்பேஸில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் சிக்ஸ் பீடு எடுத்திருக்கேன் அதனால நமக்கு கொஞ்சம் வந்து அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கில் வந்து நம்ம மேலே வந்து எம்போஸ்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பட் நெக்ஸ்ட்டு வந்து போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைட்டாக வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து கேப் பார்த்துட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் அதாவது நம்ம ஒட்டியிருக்க அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே தானே அடுத்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் ஸோ அதனால அப்படி இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நான் வந்து செகண்ட் ஸ்டோனையும் முடிச்சிட்டேன் ஏன்னா இதில் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் இதில் என்ன இம்பார்ட்டன்னா நம்ம வந்து அந்த ஸ்டோனில் இருக்க சென்ட்ரு பார்ட்டை டிவைட் பண்ணி அந்த சென்ட்ரு பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லென்த்துக்கு அந்த ஸ்டோனோட லென்த்துக்கு வந்து எந்த அளவுக்கு பீட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வர்றப்போ நீங்கள் ஒரு அதாவது பக்கத்தில் சென்ட்ரில்னு பக்கத்தில் போடுற அந்த பீட்ஸை வந்து நீங்கள் ஒரு பீட்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக அதாவது ஒரு சைடில் கார்னரில் கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அடு மொதல் நம்ம போட்டால் அந்த ஸ்டோனில் இருக்கிற அந்த பீட் நமக்கு இடிக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறதுக்கு கீழேயே தான் லாங் செயின் போட்டு லாக் போடுறேன் ஓகேங்களா இப்போது அதே மாதிரி அதாவது சென்ட்ரு நம்ம லைனில் இருந்து ரைட் சைடில் என்ன எத்தனை பீடு எடுத்தோமோ அதே பீடு தான் வந்து ஆப்போசிட் சைடுக்கும் நான் எடுத்திருக்கேன் லாஸ்டில் மட்டும் சிக்ஸ் பீடு போட்டிருக்கேன் ஓகேங்களா இதே தான் வந்து நான் வந்து மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணால் அஞ்சு ஸ்டோனில் நாலு ஸ்டோனுக்கு அந்த மெத்தட் தான் நான் போட்டிருக்கேன் அதாவது சென்டரில் இருக்கிற மூணு அதாவது சென்டரில் இருக்க மூணு லைனுக்கு வந்து ஒரே நம்பர்ஸ் ஆஃப் பீட்ஸ் போட்டிருக்கேன் லாஸ்ட் இருக்க ரெண்டு அதாவது ரைட் சைடில் இருக்க லாஸ்ட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க லாஸ்ட் ரெண்டுக்குமே வந்து சிக்ஸ் பீட்ஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு ஸ்டோனும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போது நாலாவது ஸ்டோனும் சேம் இதே மெத்தடில் தான் போட போகிறேன் ஸோ அதையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ஸ்டோன்லேயும் பாருங்கள் சென்டரில் வந்து நம்ம கீழே இருந்து மேலே கொண்டு போய் த்ரெட்டை மட்டும் கொண்டு போய் குட்டியாக லாக் போட்டு நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் சொன்ன மெத்தட் அதாவது பர்ஃபெக்டான நம்ம ஷேப் கொண்டு வரதுக்கு சென்டரில் டோட்டலாக எட்டு பீடு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் செவன் பீடு அதாவது நாலு சுகர் பீடு மூணு க்ரீன் கலர் பீடு போட்டிருக்கேன் அடுத்து போடுறதுல என்ன பண்றேன் மூணு சுகர் பீடு மூணு க்ரீன் கலர் பீடு இது மட்டும் போட்டு நான் சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணு கொடுத்துருக்கேன் ஸோ நமக்கு என்ன ஆகும் சிக்ஸ் பீடு போடுறப்போ நமக்கு அப்படியே ஸ்டா அதாவது சென்டரில் நமக்கு கொஞ்சம் லென்த்தாகவும் அப்படியே போக போக கம்மியான மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நமக்கு நீட்டாகவும் தெரியும் லுக்காகவும் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம வந்து ஆப் அதாவது அதர் சைடில் ஒரு ஸ்டோனோட அதர் சைடில் வரப்போ என்ன பண்ணுறோம் இருந்தே வந்து லாக் பண்ணதோடு அப்படியே ஒரு லாங் செயின் போட்டு இந்த சைடு கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் செவன் பீடு சேம் அதே மாதிரி நாலு சுகர் பீடு மூணு கலர் அதாவது க்ரீன் கலர் பீடு எடுத்துகிட்டு நான் குட்டியாக லாக் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறேன் த்ரெட்டை மட்டும் நான் மேலே கொண்டு போகிறேன் ஓகேங்களா த்ரெட்டை மட்டும் மேலே கொண்டு போகிறப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து ஸ்டோனும் பீடு ரெண்டுமே இடிக்குது ஸோ அதனால கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த இருக்கிற பீடை வந்து அந்த ஸ்டோன்லேருந்து லைட்டாக மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேப் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதில் போட்டதுக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க இதை விட நீங்கள் வந்து நாசம் கையில் காமிச்சிருந்த க்ரீன் கலர் ஸ்டோன் காமிச்சோம் இல்லையா அதில்னா நமக்கு வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து ரவுண்டாக இருக்கும் இதில் வந்து சென்டரில் மட்டும் நமக்கு வந்து குட்டியாக ரவுண்டு தெரியும் அதர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் இதுதான் வந்து பேஸ் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் எந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகேங்களா இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஃபைனலாக வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த சென்ட்ரு பார்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோனுனாலும் நீங்கள் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது இதுக்கு அடுத்த சைஸ் இருக்க ஸ்டோனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா இந்த ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம க்ளூ போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு சுற்றி வந்து நீங்கள் சுகர் பீடு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஜரித்தில் லைன் கொடுக்கலாம் இல்லைனா சில்க் த்ரெட்டில் நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் பட் இது நல்லாவே எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்போஸ்டு பீடு ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியராக உங்களுக்கு காமிச்சேன்னா நல்லா கிளியராகவே புரியும் இப்போ நான் சென்டரில் வச்சுருக்க அந்த ஸ்டோனுக்கும் நான் கையில் வச்சுருக்க அந்த ப்ளூ கலர் ஸ்டோனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அப்படின்னா அந்த சென்ட்ரு பார்ட்டில் வந்து என்ன ஆகுது நமக்கு வந்து கொஞ்சம் மேலே தூக்குனா மாதிரி இருக்குது சைடில் இருக்கற இடம்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஃபில்லிங் இந்த மாதிரி வந்திருக்கே ஒழிய மற்றபடி மெத்தடு இது இந்த ஸ்டிச்சை வந்து நான் ஒரு தடவை கிளியராக உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இதுதான் ஸ்டோன் ஸ்டோனு அப்படின்னா ஸ்டோ ஸ்டோனோட சென்ட்ரு பார்ட்டை நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க அந்த சென்ட்ரு பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் த்ரெட்டை எடுக்கிறோம் த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணிவிட்டு பீடை வந்து நம்ம மேலேருந்து லோட் பண்ணி கீழே கொண்டு வந்து நம்ம செகண்டாக வந்து லாக் பண்ணுறோம் ஓகேங்களா அதில் சென்டரில் வரப்போ எட்டு பீடு சைடில் இருக்கிறதுல ஏழு பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்புறம் மேலே த்ரெட்டை மட்டும் கொண்டு போயிட்டு அடுத்து வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு பீடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு பக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சைடில் நம்ம கொண்டு வரோம் ஒரு ஸ்டோனோட சென்ட்ரு பார்ட்லேருந்து ரைட் சைடு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வரோம் ஓகேங்களா இதுதான் நமக்கு வந்து நம்ம மெயினாக இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து பார்த்துக்க பார்க்க வேண்டியது மற்றபடி நமக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இருக்காது இந்த ஸ்டிச்சை அப் அளவுக்கு ஸோ நம்ம சென்டர் ஃபஸ்ட்டு அடுத்து ரைட் சைடு எடுத்தாலும் சரி லெஃப்ட் சைடு எடுத்தாலும் சரி அது செகண்டு அப்புறம் கார்னர் தேர்டு அப்படியே ஆப்போசிட் சென்ட்ரில் இருந்து அதர் சைடில் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கார்னர்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா அது ராங் மெத்தட் அதையும் நான் சொல்லிடுறேன் சென்டர்லேருந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் கரெக்ட் மெத்தடு கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல்லாக பீடை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ராங் மெத்தட் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க இதுதான் வந்து கரெக்ட் மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்